அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு புதிய விசிறி வலை தான். புதிய விசிறி வலையை எப்படி மேக் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு என்னென்னலாம் ரா மெட்டீரியல் தேவை அப்படின்றத, ரா மெட்டீரியல் அப்படின்னு ஒருத்தர் இங்கிலீஷ்ன்றத அதுக்கு மூலப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூலப்பொருள் என்னென்ன தேவை அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வலை தேவை, வலை வந்து அதுக்கு தேவை. அதுக்கப்புறம் ஈயம் தேவை. அதுக்கப்புறம் உள்கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க, உள்கயிறு கண்டிப்பாக தேவை. அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கயிறு, அந்த வெள்ளடிக்கான கயிறு, வெள்ளடி கயிறு அது கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் அந்த வளையம் சொல்கிறேன் இல்லையா, வளையம்ன்றது மேலே கைப்பிடி, நம்ம மேலே பிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பேட்சில் ஃபஸ்ட்டு எண்டு வர்றது அந்த வளையம். ஸோ இதுதான் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மெட்டீரியல், வலை உருவாக்கக்கூடிய மெட்டீரியல் இது தேவை. ஸோ இதோடைய காஸ்ட் என்ன ஆகுது, இதோடைய விலைகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. விலை என்னென்ன, ஒவ்வொருக்கும் இப்போ நம்ம ஒரு வலை உருவாக்க போகிறோன்னா அந்த வலைக்கு என்ன விலை வரும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து பார்ப்பாங்க, எனக்கு வந்து 20 அடியில் வலை வேணும் சார், 13 அடியில் வலை வேணும் சார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற போல் வலையோடைய விலைகள் வந்து ஜாஸ்தியாகும், அதோடய ஈயங்கள் வந்து ஜாஸ்தியாகும். ஏன்னா ஈயங்கள் வந்து எனக்கு வந்து 3 கிலோவில் ஈயம் போடுங்க, 4 கிலோவில் ஈயம் போடுங்க, 3.5 கிலோவில் ஈயம் போடுங்க அப்படின்லாம் சொல்லும்போது அந்தந்த கிலோவுக்கு ஏற்ற போல், வலைக்கு ஏற்ற போல் வந்து அதோடய மதிப்புகள் வேரியபிள் ஆகும். ஸோ மதிப்பு கூட வந்து மாறுபடும். உதாரணத்துக்கு ஒரு விசிறு வலை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அது வந்து விசிறு வலையோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் ஒரு மதிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வந்து குறைந்தபட்ச மதிப்பு. ஸோ இதில் வந்து நீங்கள் வேலை பளு அதிகப்படுத்துகிறீங்க, இதில் பொருட்களை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அதிகமாக பொருட்களை ஏற்றுறீங்க அப்படின்னும் பொழுது அதோடய மதிப்பு கூடுதல் வந்து கூடும். 5000ன்றது வந்து 6000ஆக கூட ஆகலாம். இப்போ நீங்கள் ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா 10000 வரைக்கும் கேஷ் நெட் இருக்குது, விலைகள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அகலம் இருக்குமா, அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா நமக்கு தெரியாது. ஆனால் இயல்பாக மீனவர்கள் பின்றதும் நம்ம கற்றுட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குறதுலையும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் உருவாக்கிக்கலாம். நமக்கு விசிறு வலையை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம பெருசாக உருவாக்கலாம். ஒரு ஏழ்மையான வந்து 10000 கொடுத்து விசிறு வலை வாங்க முடியாது. ஸோ 5000 வரைக்கும் கொடுத்து வாங்கலாம். 5000 கொடுத்து வாங்குறாங்க, இன்னும் ஒரு 500 கொடுத்து 4500 இது வந்து கடைசியாக பேசுறது. ஏன்னா நானே இடைப்பட்ட காலத்தில் ஒரு 4500 புது வலை என்னுடைய காசு கொடுத்து நான் வாங்கினேன். காரணம் நேரங்கள் இல்லாததுனால ஒரு வலை புதுசாக வாங்கினேன், அதுக்கு 4500 நான் வந்து செலவு பண்ணேன். அதிலே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்கள் அதில் ஃபேஸ் பண்ணோம். நான் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன், புது வலையிலே என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வலை உருவாக்குறதுக்கான தேவையான பொருட்கள், மூலப்பொருட்கள். ஆனால் இன்றைக்கி வந்து என்னுடைய யூடியூப் பார்த்துட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எனக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காப்புல, எனக்கு 2000 ரூபாய் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணார். 2000 ரூபாய் என்னோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணார். அந்த 2000 ரூபாய்க்கு நான் என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்க போகிறேன், உங்களுக்கு காட்டவும் போகிறேன். ஓகேங்களா, நீங்கள் அந்த வலையை வரலாம். என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் காட்டுறேன், பாருங்கள். அதோடய விலைகளையும் நீங்களே பார்த்துங்க, நீங்கள் வெளியும் செக் பண்ணி பாருங்கள் விலையை. ஸோ என்ன சார் இவ்வளோ விலையா சார் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். இதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், வளையம்ன்றது வீட்டில் நம்ம குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய வளையலை வச்சு கலெக்ட் பண்ணிக்கிறது, இது வந்து நோ காஸ்ட்டு, விட்டுருங்க. வலை, ஈயம், உள்கயிறு, வெள்ளடி கயிறுலாம் எவ்வளோ ஆகுது அப்படின்றத நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த காஸ்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற 4000 ரூபா மட்டும் உங்களுக்கான இதை நீங்கள் பார்த்துங்க. 4000 ரூபா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழ்மையானவர்கள் பயன்படுத்துறது அப்படின்னு வச்சுக்கிங்க. நான் ஒன்றும் 5000 ரூபாய்க்கு நான் போகலை. ஸோ பின்ற கூலி என்ன ஆகுன்றது நீங்களே பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஐயா என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து நிறைய வலை வந்து ஒரு பெரிய வலையாக எனக்கு தேவை அப்படின்னு காட்டினார். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து 1.5 கிலோ வலை. 1.5 கிலோவில் வலையோட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா திக்னஸ் வந்து நல்ல கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி
இது வந்து மூணு விரல் நுழையிற மாதிரி கேட்டார். மூணு விரல்னால் 55 மில்லிமீட்டர், 55 பாருங்கள். ஒரு ஸ்கேலில் நீங்கள் அளந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 55 வரும். ஓகேங்களா, நீங்கள் அளந்து பார்க்கலாம். அளந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 55 மில்லிமீட்டர் இதில் வரும், நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விரல் நுழையிற போல் அவர் கேட்டதுனால நான் வாங்கிட்டேன். இது வந்து 1.5 கிலோ. ஒரு கிலோ வலையோடைய விலை என்ன அப்படின்றத பார்த்துங்க. ஒரு கிலோ ஒரு கேஜியோடைய வலையோடைய விலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 860 ரூபாயிலிருந்து 900 வரைக்கும் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு நாட்களுக்கு ஒரு மாதிரி விலைகள் வந்து ஏறுது இறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிலோ வந்து 180 ரூபா. நான் இப்போ வந்து 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். 1.5 கிலோ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். 1.5 கிலோ வாங்கியிருக்கேன், 1185 ரூபா ஆயிருக்கு ஒரு 1.5 கிலோ வலை. ஓகேங்களா. அதுக்கடுத்தது ஈயம் கேட்டார். வெயிட் வந்து அதிகப்படியான வெயிட் வந்து போடணும் அப்படின்னு கேட்டார். நான் 3.5 கிலோ வெயிட் போட்டிருக்கேன், வாங்கியிருக்கேன். 3.5 கிலோவோட வெயிட் பாருங்கள். ஒரு கிலோ ஈயத்துடைய விலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 310 ரூபா. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துங்க எவ்வளோ ரேட் அப்படி இருக்குன்ட்டு. அதான் ஓகே. இது வந்து 185 ரூபா வந்து வலையோடைய விலையும் ஈயத்துடைய விலையும் 1290 ரூபா. ஸோ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ விலை வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 860 ரூபா வலைக்கும், 3.5 கிலோ அப்போ ஒரு கிலோவுக்கு வந்து 310 ரூபா அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. இதோடய விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த உள்க அந்த வெள்ளடிக்கு நம்ம போடக்கூடிய கயிறு, இது மாதிரி ஒரு 2 பண்டல் வாங்கியிருக்கேன். ஒரு பண்டல் வந்து 90 ரூபா கணக்கு பண்ணிக்கங்க. அதுபோல் 2 வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, உள்கயிறுக்கு நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய உள்கயிறு இது ஒரு 150 ரூபா. இது ஒரு 150 ரூபா. இந்த கயிறு நீங்கள் கடையில் கேட்டு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஒளிவு மறைவே கிடையாது. மற்றவங்களை நம்ம ஏமாத்துறதோ நம்ம பொய் சொல்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா ஒரு வலை உருவாக்குறதுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால தான் இந்த வலை வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்குது. நீங்கள் பாருங்கள் ஈயம் பார்த்துங்க, 3.5 கிலோ ஈயம் இது. ஒரு ஈயத்தோடைய கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் ஈயம் நான் போட்டிருக்கேன். 20 கிராம் ஈயம் இல்லை, 10 கிராம் ஈயம். புரியுதுங்களா. இது மாதிரி 3.5 கிலோ அவர் வெயிட்டுக்காக கேட்டார்னு சொல்லிட்டு 3.5 கிலோ ஈயம் போட்டிருக்கேன். இது இல்லாமல் வலையை கட் பண்ணி இணைப்போம் இல்லையா, அந்த இணைக்கிறதுக்கான நூல் இது வந்து நான் வாங்கலை. என்கிட்ட காசு அவர் கொடுத்த காசுக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் வாங்கலை. இது என்கிட்ட இருக்கக்கூடிய நூலே நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். இந்த நூலும் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா. இது வந்து இது போல் இருக்கும். நம்ம ஒரு பெஞ்சில் மாட்டி இதை மாதிரி குச்சியில் சுற்றணும். இப்படி வாங்கினா நமக்கு நூல் அதிகமாகவும் இருக்கும், இன்னும் ஒன்று வேலை பலுவாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி பண்டலாக வாங்கினீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் இது வந்து காஸ்ட் வந்து அதிகம். ஸோ நம்ம இதை மாதிரி வாங்கிட்டு நம்ம வந்து குச்சியில் வந்து சுற்றிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இது வரைக்குமே நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னாக்கா 2805 ரூபா வரும். ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த ரா மெட்டீரியல் வாங்கிறதுக்கான காஸ்ட்டு. இதில் வந்து நம்ம வலை செய்ய ஏறுதல் இறங்கலாம் கூட்டலாம். ஏன்னா காரணம்னா ஒரு வலையை வந்து நம்ம எண்ணிக்கைகள் கூட்டும் பொழுது நூல்கள் கூட ஆகும், ஈயங்கள் கூட ஆகும். ஸோ அது வந்து செகண்டரி, அது அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது. ஓகேங்களா. இது வரைக்குமே 2805 ரூபா நம்ம இதுக்கு முதலீடு செய்திருக்கோம். இப்போ வலையை பின்னுறதுக்கான கூலி ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் ஏதாவது தேவைப்பட்டால் அதுக்கான பொருட்கள் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும்னு நீங்கள் பார்த்துங்க. குறைஞ்சது வந்து இதுவே வந்து 3000 கணக்கு வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் பின்னுறது கூலி பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா 1500 ரூபா கூலி கொடுக்குற மாதிரி 1500 ரூபா கணக்கு வச்சுங்க அப்படின்னா 3000 4500 ரூபா நான் சொல்கிறது. ஆனால் 4500 ரூபாய்க்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி வலைலாம் வந்து யாரும் தர மாட்டாங்க. 5000 to 5500 வரைக்கும் வலைகள் வந்து விற்பனை ஆகும். இப்போ நார்மலாக ஒரு மீனவர்கிட்ட வாங்குறீங்க, அப்படியே மீனவர்கிட்ட நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா பழைய வலை தான் வந்து நீங்கள் வாங்கலாம். அது வந்து 3500 ரூபாய்க்கு தருவாங்க. பழைய வலையை ஈஎம் தேஞ்ச வலையை 3500 ரூபாய்க்கு தருவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வலையை உருவாக்குறது, ஒரு புதிய வலையை உருவாக்குறதுக்கான ஒரு ரா மெட்டீரியல் எவ்வளோ வாங்க போகிறோம். இது வந்து நான் பெருசாக அவர் வந்து கன்னிகள் பெருசாக கேட்டதுனால இந்த வலை
சிறுசாவாக அதுக்கு கொஞ்சம் வேலைப்பாடுகள் கூடும். ஸோ இதுக்கு ஒரு மாதிரியான வேலைகள் இருக்கும். சின்ன கன்னியாக இருந்தால் அதுக்கு நம்ம சைஸ் போடுறதுக்கு நிறைய நேரங்கள் ஆகும். ஸோ இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் டிலே ஆகும், 30 நாள் இருந்து ஒரு 20 நாள் இதில் ஆகும். ஸோ அதுதான். ஸோ அந்த வலையில் என்ன மாதிரியான நுணுக்கங்களை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு எப்படி வேலை பண்ணுவாங்க, லேட்டாக முடிக்கிறதுக்கு எப்படி வேலை இருக்கும், அந்த வேலைப்பாடுகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். நான் உங்களுக்கு பின்னும் போது உங்களுக்கு காட்டுறேன், புரிதல் இருக்கும். ஸோ இதனால் வந்து ஒரு குடும்பங்கள் வந்து நல்லா இருக்குது, இதனால் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் உயருதுன்னும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ என்னுடைய யூடியூப் சேனல் வந்து இப்போது 1000க்கு மேலே சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரிதல் இருக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் எல்லாம் அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். நன்றி.